சன் டிவி அளித்த 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி உதவியின் மூலம் சென்னை லயோலா கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்ட தளம் மாணவர்களின் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் கூடுதல் கட்டடங்களை கட்டுவதற்காக சன் டிவி 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்திருந்தது. அந்த நிதியின் மூலம் லயோலா கல்லூரியில் 14 நவீன வகுப்பறைகள், பேராசிரியர்களுக்கான 4 அறைகள் மற்றும் கூட்ட அரங்கு கொண்ட புதிய தளம் கட்டப்பட்டுள்ளது. முரசொலி மாறன் பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த புதிய தளத்தை திருமதி மல்லிகா மாறன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் போது மாணவர்களுடன் திருமதி காவேரி கலாநிதி மாறன் கலந்துரையாடினார். சன் டிவி நிதி உதவியால் கட்டப்பட்டுள்ள புதிய தளத்தின் மூலம் 500 மாணவர்கள் பலனடைவார்கள் என்று கல்லூரி முதல்வர் டாக்டர் தாமஸ் தெரிவித்தார். முரசொலி மாறனுடைய பேரிலே லோயலா கல்லூரியில் ஒரு 4th floor திறந்து வைத்திருக்கிறோம். இந்த கட்டடத்திற்கு சன் டிவி லிமிடெட் நெட்ஒர்க்கிலிருந்து 6 கோடி 50 லட்சம் பண உதவி செய்தார்கள். மாணவர்கள் விரும்புகிற விதத்தில் இந்த வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள் இன்னும் அதிகமாக கற்று தேர்ந்து கொள்ளவும், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளவும் இந்த வசதிகள் நிச்சயமாக உதவியாக இருக்குன்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் லயோலா கல்விக் குழுமத்தின் தலைவர் திரு பிரான்சிஸ் சேவியர், செயலாளரும் தாளாளருமான திரு ஜெயராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏழை எளியோருக்கு கல்வி, அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்துதல், தரமான இலவச சிகிச்சை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன், கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சன் டிவியும் சன் ஃபவுண்டேஷனும் தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருகின்றன. இத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி இணைந்து இதுவரை 160 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி உதவி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.